ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காளிகேசம் போயிட்டுருக்கோம். காளிகேசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்தோம். அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை, கோதையார் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ மறுபடியும் நான் இங்கே வரது காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா, காளிகேசத்துக்கு முன்னாடி பால்குளம் ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு ரோடு போகும், ஒரு இன்டர்லாக் ரோடு தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்லேயே ஒரு கரும்பாறை ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு வழி தெரியாட்டனால அந்த இதுக்கு முன்னாடி போன அந்த டீமுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 நாள் முன்னாடி அவங்க டீமில் 2 பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய வழியை அந்த முள் வேலி போட்டு வச்சு, அந்த வேலியில் முள் செடிகளை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப வந்திருக்காங்க. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது ஒரு ப்ரைவேட் பிளேஸ். ஆக்சுவலாக அது 2-3 விலைகளில் இறங்கி தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அது பிடிக்காமல் எல்லாம் அடைச்சி வச்சாங்களா என்னமோ தெரியல. ஸோ இவங்க திரும்ப வந்திருக்காங்க. அப்புறமா கீழே ஒரு வழி போச்சா, அதில் போய் ஒரு குட்டி ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபால்ஸ்ன்னு நம்பி போனால் ஏமாந்துருவீங்க. ஷோல்டர் வரைக்கும் தண்ணி கெட்டு போட்டிருக்கும், பட் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி எதுவும் விழாது, சின்னதாக சாடுதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போகலை. நாங்கள் ஒரே ஐடியா டைரெக்டாக நாங்கள் காளிகேசம் போகிறோம். இந்த காளிகேசம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வராமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏற்கனவே வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏரியா தெரியும். சிலருக்கு இந்த ஏரியாவோட பேர் தெரியும், ஆனால் வராமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காளிகேசத்துள்ள வழியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு தடிக்கார கோணத்துக்கு நீங்கள் மேப்பை போட்டுருங்க. தடிக்கார கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் நாகர்கோயிலேருந்து வரதாக இருந்தால் ரைட் சைடாக இருக்கும். நீங்கள் குலசேகர வழி வரதாக இருந்தனா லெஃப்ட் சைடில் உள்ளாடி ஒரு ரோடு போகும். அங்கே வனத்துறை ஆஃபீஸெல்லாம் அதில் இருக்குது. அதுலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காளிகேசம் தான். இதான் பார்த்தீங்கன்னா பால்குளம் ஜங்ஷன். இது என்ன இதுதான் இருக்குல்ல, இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்டர்லாக் ரோடு போகுது. இதுக்கு உள்ளாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளாடி தான் அந்த கரும்பாறை ஃபால்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அங்கே போகலை, போய் ஏமாற வேண்டாம்னு நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா அது உள்ளே போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா. பட் போயிட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் திரும்ப வந்தால் நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ காளிகேசத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். உள்ளாடி போக போக பார்த்திங்கன்னா மொபைலில் டவரே சுத்தமாக கிடைக்கல. ஆனால் இங்கே மலைவாழ் மக்கள் எல்லாம் மொபைல் வச்சுருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ தெரியல. கிரிப்பாறை போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் செக் போஸ்ட்டு இருக்குது. கோதையாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு செக் போஸ்ட்டில் வீடியோ எடுக்க விடலை, இங்கே எப்படியோ தெரியல. ஸோ நம்ம செக் போஸ்ட் பக்கம் போனதும் வீடியோவை ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத பொறுத்து நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கேயும் சீக்கிரமாக தான் வரோம். 8:30 தான் ஆச்சு, உள்ளே என்டர் பண்ணுவாங்களோ தெரியல. இங்கே வீடியோ எடுக்க விட்டாங்க. 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இங்கே பார்க்கில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பார்க்கு பெரிய அளவுக்கு இல்லை, பட் வெயிட் பண்ணுறதுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபுட் ஏதாவது கொண்டு வந்தோன்னா நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிருங்க, உள்ளே எதுவும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதுல, அது வந்து ஹோட்டல் மாதிரி இருக்குது, அங்கே வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூரை மாதிரி செட்டப் இருக்குல்ல, இங்கே வச்சும் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரதா இருந்தால் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா தான். அதாவது செக் போஸ்ட் பக்கத்துலேயே இப்படி வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு செம செட்டப் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பழைய மாடல் அந்த ரவுண்டு படகு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு படகு கமுத்து போட்டிருக்கு, ஆனால் இந்த கேட் லாக் பண்ணியிருக்காங்க. உள்ளால் இருக்க அந்த இடத்தோட அமைப்பை பார்த்தா இது கண்டிப்பாக முன்னாடி போட்டிங் ஏரியா தான் இருந்திருக்கணும். ஏன்னா நான் வந்ததில்லை முன்னாடி. அங்கே உள்ளாடி பார்த்திங்கன்னா நிறைய மைல் நிற்குது, நம்ம மொபைல் கேமராவில் சரியாக தெரியல. ஃபுல்லாக இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மைல் சுத்தமாக தான் கேட்டுட்ருக்கு. மைல் நிறைய இருக்குது, அங்கங்கேயே இருக்குது, நம்ம கேமராவில் தான் ஒழுங்காக தெரியல. ஆனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசையாக, அந்த குப்பைகள் எதுவும் இல்லாட்டனால அது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. உள்ளே எதுவும் கொண்டு போக அலோடு இல்லாட்டனால தான் இந்த ஏரியா இவ்வளோ அழகாக இருக்குது. இல்லைன்னா நம்ம ஆட்கள் தெரியும் இல்லை, சாப்பிட்டுட்டு எல்லாம் குப்பைகளையும் அங்கேயே போட்டுகிட்டே போயிருப்பாங்க. இந்த கூரை செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் தான் சேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய நாசம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தரையும் பார்த்திங்கன்னா துளித்தரை தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது போட்டிங் பாயிண்ட் தான், இங்கேயே வந்து அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள், போட்டிங் பாயிண்ட் தான். ஆனால் உள்ளே தண்ணி தான் இல்லை. ஓகே, நாங்கள் டிக்கெட் ஒரு வழியாக எடுத்துட்டோம். சரி, நாங்கள் தான் முதலாளாக உள்ளே போகிறோம். சேம் அந்த கோதையர் மாதிரி தான் இங்கேயும் டிக்கெட்டு. இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இங்கே டேமேஜே இல்லை. கோதையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்த ரோடு, இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு நீட்டாக இருக்குது. பட் போகிற வழியில் இந்த சப்பாத்தி பாலம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ரோடு டேமேஜாக இருக்கும், அதுக்கப்புறம் நீட்டாக தான் இருக்கும், எண்டு வரைக்கும் நீட்டாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரோடு மோசமாக இருக்கும் அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். காடாக இருந்தாலும் எண்டு வரைக்கும் ரோடு ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஏற்கனவே நான் வந்திருக்கேன், எனக்கு தெரியும். இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்களா, ஃபுல்லும் ரப்பர் மரங்களாக வச்சுட்ருக்காங்க. கோதையாறுலேயும் சேம் இதே இது தான் இருந்து, பட் அங்குள்ள மரங்கள் இதை விட ரொம்ப பெரிய மரம், ரொம்ப தடிமனாக இருந்து. பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கொண்டு வரல, ஸ்நாக்ஸ் கொண்டு வரல, வந்துட்டோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் எதுவும் கொண்டு வரலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கீரிப்பாறை பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் அங்கே தாராளமாக டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், சாயா வடை எல்லாமே அங்கே கிடைக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம்.
சாப்பாடு பரவாயில்லாமல் இருந்து, பட் ஆனால் இப்படி ஒரு காட்டுக்குள்ளே நமக்கு இப்படி ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கீரிப்பாறை பஸ் ஸ்டாப், அந்த ப்ளூ கலர் சீட் போட்டிருக்கல அதுதான் அந்த ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் நீங்கள் காலையில் வரும்போது எல்லாமே இருக்குது, அது போக ஜூஸு பிஸ்கெட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பிளேஸ் பக்கம் நெருங்கிட்டோம். முக்கியமாக இந்த இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கிறது என்ஜாய்மெண்ட், இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் இருந்த இடங்களை பாருங்களேன், பச்சை பசையாக அழகாக இருக்குல்ல, இதை பார்க்குறதுக்காகவே வரலாம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களையெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வாங்க. சும்மா இந்த பார்க்கு பீச்சு தியேட்டரு போகிறத தாண்டி இந்த மாதிரி இடங்களுக்கு நேச்சரான இயற்கையான ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மெயின் இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ரைட் சைடு இடம் இருக்குல்ல, இங்கே தான் பார்த்தீங்கன்னா வண்டிகளையெல்லாம் திருப்புறதுக்குள்ள இடம். இங்கே வண்டியை பார்க் பண்ணக்கூடாது, பட் இங்கே திருப்புறதுக்கு மட்டும் உள்ள இடம், ஆனால் நிறைய பேர் அங்கே தான் பார்க் பண்ணுறது. மெயின் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுக்கு தான் அதிகமான பேர் வாராங்க. பாதி பேருக்கு குளிக்கிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டுங்கன்னா பாதி பேர் இந்த கோயிலுக்காக தான் வராங்க. இந்த கோயிலில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஃப்ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஒரு அருவி மாதிரி ஓடுதில்ல, இந்த ரோடு ஆக்சுவலாக அந்த உள்ளாடி போகும். அது அங்கே பார்த்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி நிலையம் இருக்குது, பட் உள்ள அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்கிறதுனால போகல. அந்த சைடு ஒரு பாலம் இருக்குல்ல, அது வார வழியில் அந்த உள்ள பாலம் தான், அது இந்த ரோடு வழியெலாம் கனெக்ட் ஆகும். இந்த தண்ணியோட கலரை பார்த்தீங்களா, தண்ணி கொஞ்சம் ஆழம் உண்டு தான், ஆழமானால் நம்ம இடுப்பு அளவு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கிறிஸ்டலாக இருக்கிறதுனால ஆழம் மாதிரி தெரியாது. மெயின் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த கூழாங்கற்களாக கிடக்கல, இது வழியாகவும் போகலாம், பட் வயசானவங்க சின்னவங்கெல்லாம் போகிறது கஷ்டம், கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே குளிச்சுட்டு போயிடுறாங்க. பட் நான் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இப்போ எப்படின்னா, நம்ம வந்த வழியிலேயே நம்ம ரைட் சைடில் வந்து இந்த வண்டி திருப்புறதுக்காக ஒரு இடம் இருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஒரு பாதை மாதிரி போகுது, அது ஒரு ரப்பர் எஸ்டேட் வழியாக தான் போகுது. அதுலேயே போர்டு போட்டிருக்காங்க, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குப்பைகள் எதுவும் போட்டுறக்கூடாது, அந்த குடிக்கக்கூடாது, அதுக்கு தான் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட போகிறதில்லை. நம்ம இதுவும் ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தான், இது வழியாக தான் நம்ம அந்த மெயின் குளிக்கிற இடத்துக்கு போகணும். இது பாதை பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் இருக்கும், நடந்தே போகலாம். வழி ரொம்ப நல்லா தான் இருக்கும், கஷ்டமாக எதுவும் இருக்காது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாலே இதுதான் பிளேஸ், மெயின் பிளேஸ், இங்கே தான் குளிக்கிறோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மி, இந்த இது வழியாக தான் தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளாடி அந்த கோயில் முன்னாடி அந்த தண்ணி ஓடிச்சில்ல, அது இங்கேருந்து தான் போகுது. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா தண்ணி, அங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இந்த பாறைக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இந்த பாறையில் ஏறுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பட் இங்கே வரக்கூடிய ஒரு பூசாரி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஏறப்போனார், ஒரு அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இடத்த பார்த்தீங்களா, இந்த இடத்தோட வியூவை பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த இடம் வரைக்கும் தான் நமக்கு குளிக்கிறதுக்கு அலோடு. இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்ல தாராளமான இடம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன அருவி மாதிரி இருக்குல்ல, அதுக்கு உள்ளாடிலாம் இருந்து குளிக்கலாம், நல்லா இருக்கும் இந்த இடம் குளிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே போகிறதுக்கு அலோ கிடையாது, இங்கே போர்டே போட்டிருக்கு. பட் இன்னும் இங்கே செக்யூரிட்டி வராட்டக்காதனால நாங்கள் கொஞ்சம் மேலே வரைக்கும் போய் வீடியோ எடுக்கலான்னு போகிறோம். பட் மேலே அலோ கிடையாது, கிளியராக சொல்கிறோம். கீழேயே உங்களுக்கு இந்த இதுலேயே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு போதுமான எல்லா வசதிகளும் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் மேலே வரைக்கும், யாருமே இன்னும் வரல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போகிறோம். ஸோ நாங்கள் எண்டு போகிற வரைக்கும் உள்ள பாறைகளோட வியூஸு, அந்த பாறைகளுக்கு இடையில் அந்த தண்ணி ஓடுறத பாருங்கள். Thank you.
நாங்கள் மேலே வந்ததுலேயே லாஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு மேலே நாங்கள் போகலை. போகிற மேலே போய் பார்க்குற அளவுக்குள்ள இடமும் அங்கே இல்லை. பசங்க மேலே போய் பார்த்தாங்க, அங்கங்கேயே லைன் மாதிரி தண்ணி வருது, அதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல தான் விழுந்து இங்கேருந்து தான் ஓடி வருது தண்ணி. இங்கே வாரதுக்கு நமக்கு அலோ கிடையாது. இன்னும் செக்யூரிட்டி கார்டு வரல. நாங்கள் சீக்கிரமாக வந்தனால தான் மேலே வீடு எடுக்கலான்னு தான் வந்தோம். சரி, வந்த இடத்துல இடம் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தோம். இங்கே ஏன் அலோ கிடையாதுன்னா, இங்கே மேலே மலையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மழை பெஞ்சாலும் கூட பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் சேர்ந்து மொத்தமாக இங்கே வரனால நம்மளால் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுழல் மாதிரி உருவாயிரும், அடிச்சுட்டு போயிடும். பட் கீழே அளவுன்னா அங்கே வந்து ஒரு இடத்துல விழுந்து கெட்டி கிடந்து போகிறனால அது அந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அங்கே வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. பட் இங்கே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, இந்த தண்ணியை பாருங்கள், இதில் கிடக்கிற மீனெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் அந்த கோயில் முன்னாடி கிடக்குது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மீன்கள் நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது. அது மேலே இருக்கிறனால இங்கே உள்ள தண்ணியை நாங்கள் குடிச்சு பார்த்தோம். ஏன்னா யாருமே இங்கே இந்த மாதிரி இந்த குளிக்கலைன்னு குடிச்சு பார்த்தோம். தண்ணி நிஜமாகவே ஃபில்டர் வாட்டரை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதோட வியூவை பாருங்கள், இங்கேருந்து தான் தண்ணி அங்கே போகுது. செக்யூரிட்டி கார்டு எப்போ வந்து நம்மளை விரட்டு விடுவான்னு தெரியாது. இங்கே அலோ கிடையாது மக்களே. இங்கே நீங்கள் இங்கே விடவும் கீழே ரொம்ப நல்லா தான் இருந்து. சரி, நாங்கள் இங்கே மேலே வந்துட்டோம்னால சரி, பசங்க இன்னும் மீன் பிடிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் எந்த மீனும் கிடைக்கல. எப்போ செக்யூரிட்டி கார்டு வந்து நம்மளை விரட்டு வரணும்னு தெரியல. செக்யூரிட்டி கார்டு வந்ததும் நம்ம அங்கே கீழே தான் போய் குளிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு வந்து விரட்டி விட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஹார்ஸாக எதுவும் பேசலை. அங்கே நம்ம சொன்ன மாதிரி தான், அங்கே வந்து திடீரென தண்ணி வந்திருப்பா, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மாதிரி ஒன்று இருக்கா, அங்கே வந்து ஃபோர்ஸாக தண்ணி வந்தோன்னா உள்ளே இழுக்கும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் கீழே போய் குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் மேலே போக ட்ரை பண்ணாங்க. அவங்கக்கிட்டையும் சாஃப்டாக தான் பேசி கீழே அனுப்பிவிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது. என் காலில் சின்னதாக அடிபட்டுருந்து நான் வேணுமனே தான் காலை உள்ளாடி வச்சேன். அதில் உள்ள அந்த புண்ணோட மேலே உள்ள தோலை பார்த்திங்கன்னா அந்த மீன் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்து, இப்படி க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புண்ணு சீக்கிரமாக சரியாகும். அதுக்கு அது சாப்பாடு, பட் நமக்கு அந்த புண்ணு சீக்கிரமாக சரியாயிரும். இந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. சின்ன பசங்களையெல்லாம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு உள்ளாடி இருந்த ஒரு மீன் தொட்டியில் மீனை பார்க்குறதுக்கும் இந்த அருவிக்குள்ள மீனை கூட விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் சின்ன பசங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக சின்ன பசங்க வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் மாற்றமே இல்லை. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஆட்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். உங்களை வீடியோ பார்த்தாலே தெரியும். நம்ம வரும்போது யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஃபேமிலியாக வந்திருக்காங்க, குழந்தைங்க வந்திருக்கு, வயசானவங்களும் வந்திருக்காங்க. இன்னும் அந்த ரெண்டு பேர் வரவங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த கூழாங்கல் பாதை வழியாக தான் வந்துட்டுருக்காங்க. இந்த தண்ணியோட கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிறிஸ்டல் வாட்டர்னு சொல்கிறது அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்புறம் இந்த காளிகேசம், அப்புறம் இந்த கோதையாறு, இது எல்லாமே ஒரே ஒரு மலை, அந்த தொடர்ச்சி மலை தான். எல்லாமே வரக்கூடிய பாதை தான் வேறையாக இருக்கலாம், பட் எல்லாமே ஒரே மலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக கலங்கிடுச்சு. இவன் நல்ல ஆட்டம் போட்டானே, அதனால் இந்த கரை பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கலங்கின மாதிரி தான் இருக்குது. அந்த பாறையில் இருந்த அழுக்கு தூசியெல்லாம் கொஞ்சம் மேலே இளம்பிட்டு ஓகே. நாங்கள் இப்போ கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் காலையிலே வந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆகுது. நீங்களும் மேக்ஸிமம் வரது பார்த்தீங்கன்னா இந்த காலையிலே வாங்க. ஏன்னா மத்தியானத்து மேலே இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கும். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கூழாங்கல் பாதைன்னு சொன்னேன்ல, அப்படி தான் போகிறோம். ஏன்னா அதை உங்களை வீடியோவில் காட்டுறதுக்காக, எல்லா இடமும் தெரியணுங்கிறதுக்காக. ஏன் நான் காலையிலே வரணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா கிளைமேட்டு செமையாக இருக்கும். நீங்கள் இங்கே சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நமக்கு கஷ்டம், அதனால் நீங்கள் டயர்டாயிருவீங்க மத்தியான டைமில். இதென்னா நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாதைங்க பார்த்தீங்கன்னா வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாதை போகும். ஆனால் தெரியுதில்ல, இப்படி தான் அந்த கோயிலில் போய் சேரும். அந்த கோயில் வழியாக போகலாம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஓடி வர இந்த நதி பார்த்தீங்கன்னா இது இந்த நதி தான் அப்படி அந்த கோயில் முன்னாடி போகுது. இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மீன்கள் அதிகமாக இங்கே தான் இருக்குது, ஆனால் ஆழம் கிடையாது. பட் என்ஜாய் பண்ணலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பசங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தன் வீட்டில் கொண்டு வளர்க்க போகிறேன்னு சொல்கிறான். அதை ஆள் இவன் தான் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த கோயில் முன்னாடி பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. வண்டிகளும் நிறைய இருக்குது.
நமக்கு உள்ளாடி இருந்தனால தெரியல. நீங்கள் காளிகேசம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, பெரிய அளவுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, நம்ம தனிமையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இங்கே எப்போவுமே ஆட்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியோ ஒரு சாமியாரையும் எப்போவாது இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டாம், இங்கே எப்போ வேணாலும் வரலாம். இங்கே செக்யூரிட்டி கார்டையும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட் மாதிரி சின்னதாக ஒன்று இருந்து அது போன வாட்டி வரும்போது நாங்கள் கவனித்தோம், பட் உள்ளே போகலை. யாருமே அதை கண்டுக்காம தான் போகிறாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் வளர்த்தலான்னு நினச்சேன், பட் அலோ பண்ணலை. மூங்கில் மரம் இருக்கிற இடத்துல பாம்பு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா திரும்பி வரும்போது ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாதை மாதிரி உள்ளே போகுது. இதுக்கு உங்களுக்கு வரும்போதே கிளியராக தெரியும். இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய அளவு புல் ஒன்றும் வளரலை, எல்லாமே அந்த மூங்கில் மரத்தோட இலைகள் தான் கிடக்கு. ஆனால் இது கண்ட மேனிக்கு வளர்ந்து கிடக்கு, இதை ஒழுங்காக பராமரிக்கலைன்னு நினைக்கிறேன். இது தானாகவே வளர்ந்ததா எப்படின்னு தெரியல. இதை ஒழுங்காக பராமரிச்சிருந்தாங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மூங்கில் மரம் எல்லாம் விழுந்தும் அங்கங்கேயா கிடக்கு, ஆனால் உள்ளாடி வரலாம், சேஃப்டியாக தான் இருக்குது பிளேஸு. ஆனால் சின்ன பசங்களை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீழே சின்ன சின்ன குச்சிகளை நீண்டு நிற்கல இந்த மூங்கில் கம்புகள், இது கண்ணில் குத்த வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துவங்க. இந்த இடத்துல நமக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு உள்ளாடி வச்சு சாப்பிட்றதுக்கு செம பிளேஸாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடம் அப்படி தான் இருக்குது, வெயிலே விழல, அந்த மேலேருந்து வெயில் வராமல் இந்த மூங்கிலோட அந்த கம்புகள் எல்லாம் மேலே மறைச்சி அழகாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்க செம பிளேஸு, சூப்பராக இருக்குது. வீடியோ விடவும் நீங்கள் லைவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா உள்ளே இறங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்புகள் வளைஞ்சு வளைஞ்சு அந்த மறைச்சிருக்கு, உள்ளாடி வெயில் இல்லை, உள்ளாடி உள்ள அந்த வெட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுக்கலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மூங்கில் மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா அந்த வீதி ரொம்ப கம்மி தான், ஒரு 50-60 மீட்டர் தான் இருக்கும் வீதி. பட் நீளம் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம கூட வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்தளவு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். இனி புதுசாக வரணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, ஒரு பிளான் போடுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தோன்னா அதை மன்னிச்சிருங்க. ஏதாவது மாற்றணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மாற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.